Hello friends, welcome back to my channel. In this video, we will talk about this long umbrella chudidar. So, umbrella chudidar is a long size. This is a fitting. That is sleeves attached to the maximum chudidars. So, sleeves attached to the chudidar. Neck romba perusa irukum so adai eppadi alter panni stitch pannanum nu nama paakalam ipo adhe maadhiri indha chudiyum paarga namalukku vandu long size edukka posha height namalukku correct ah venum but sila kulandhigal vandu olliya irupanga appo vandu namalukku fitting la correct ah irundha dhaan poda nalla irukum so adha eppadi nama pannanum nu indha video la paakalam karena idhu dhaan the dress idhukku vandu indha neck ah nama konja short aakka porom sleeves um attach panna porom fitting எப்படி பண்ணனும்னு பார்க்கலாம் சோ ஸ்லீவ்ஸ் வந்து மேக்ஸिमम எல்லா Dresses லயுமே இந்த மாதிரி பாருங்க இப்போ Dress வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டாச்சு ஸ்லீவ்ஸ் வந்து பாருங்க இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இத நம்ம அப்படியே பிரித்து எடுத்துக்கலாம் இது சிம்பிளா சும்மா அப்படியே ஸ்டிட்ச் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சிருக்காங்க இந்த Dressக்கு உள்ள வந்து அந்த ஸ்லீவ்ஸ்க்கு இந்த மாதிரி லைனிங்கும் கொடுத்திருக்காங்க பட் லைனிங் எல்லாம் மேக்ஸிமம் தேவைப்படாது சோ இது ரெண்டு ஸ்லீவ்ஸ் ஸ்லீவ்ஸ் வந்து கரெக்ட்டா அப்படி ஷேப்லலாம் கிடையாது நம்ம வேணுங்கற அளவுக்கு கொஞ்சம் ஷேப்ல இந்த மாதிரி கர்வ் எல்லாம் கட் பண்ணிக்கிடணும் இது ரெண்டு ஸ்லீவ்ஸ் இருக்கு அதே மாதிரி இதுல வந்து என்னன்னா அப்படி neckக்கு ரோப் கொடுத்திருக்காங்க இந்த ரோப் வந்து நம்ம neckக்கு யூஸ் பண்ணாம ஃபிட் பண்ணிட்டு கீழ இந்த பின்னாடி இடுப்பு போஷன்ல அந்த ரோப் வச்சு ஸ்டிட்ச் பண்ணலாம் அப்போ பின்னாடி இப்படி நாட் கட்டிறதுக்கு நமக்கு யூஸ் ஆயிடும் சோ இந்த ரோப்பே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் neck வந்து ரொம்ப back neck சின்னது தான் சோ அதனால இந்த ரோப் தேவைப்படாது இந்த ரோப்பை நம்ம backல கீழ கட் ஸ்டிட்ச் பண்ணதுக்கு இந்த ரோப் எடுத்து சைடுல வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த front portion குள்ள neck வந்து ரொம்ப இறக்கமா இருக்குது சோ அத நம்ம சரி பண்ணதுக்கு என்ன பண்ணனும்னா இத வந்து இப்படி சென்டர்ல கட் பண்ணிட்டு கொஞ்சம் கீழ தள்ளி வச்சு ஜாயின் பண்ணலாம் So, if you have a joint, you can join it. If you have a joint, you can join it. So, you can cut 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 it. So, you Cut it. Cut it. Half inch. Stitch it. 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 First வந்து நம்ம இந்த ஷோல்டர ஜாயின் பண்ணிக்கலாம் சோ இது மாதிரி இங்க கிளாஸ்ல இருந்துச்சு அதெல்லாம் நான் எடுத்துட்டேன் இது இப்ப கரெக்ட்டா அப்படி வச்சிட்டு இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட்ல நம்ம ஸ்டிட்ச் பண்றோம் இதுக்கு வந்து ரொம்ப டெய்லரிங் தெரியணும்ன்றலாம் அவசியம் இல்லை வீட்ல ஒரு மெஷின் இருந்தாலே போதும் வீட்ல இந்த மாதிரி Dresses எல்லாம் நம்மளே ஆல்டர் பண்ணிக்கலாம் இது எப்படி ரெண்டு ஷோல்டர் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு இப்போ ஸ்லீவ்ஸ் வந்து இது பண்ணலாம் ஸ்லீவ்ஸ் பாருங்க இதோட ஹைட் வந்து 6 இன்ச் இருக்கு சோ ஹைட் வந்து 6 இன்ச் எனக்கு நான் வைக்கல இது வந்து நான் 5 இன்ச் ஓகே சோ 1 இன்ச் நம்ம அந்த ஸ்லீவ்ஸ்ல குறைச்சிடலாம் இப்படி மார்க் பண்ணிட்டு இப்படி மார்க் பண்ணிட்டு இவ்வளவு கட் பண்ணிரலாம் இத வந்து நம்ம மடக்கி ஸ்டிட்ச் பண்ணனும் இதை வந்து எடுத்து பாருங்க இப்படி ஒரு ஃபோல்ட் அதுக்கப்புறம் இன்னொன்று இது வந்து ஒரு சில்க் ஃபேப்ரிக்னோடனே கொஞ்சம் வழுக்கு இதாகுது ஸ்லிப் ஆகிட்டே இருக்கு கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சு இதை இந்த மாதிரி இதை ஸ்டிச் பண்ணி இப்போ இதுக்குள்ள சென்டர் எடுத்துக்கிட்டு
இது கரெக்டாக இது சென்டர் தான். ஸோ ஏற்கனவே இதில் வந்து இந்த மாதிரி கோல்டன் கலருக்குள்ள பைப்பிங்லாம் கொடுத்துருக்காங்க, அதனால ஸ்லீவ்ஸை வந்து இப்படி மேலே வச்சு தைச்சா அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால இந்த ஸ்லீவ்ஸ்க்குள்ள போர்ஷனை வந்து இது கரெக்டாக இப்படி உள்ளே கொடுத்து இப்படி ஸ்டிச் பண்ணிடலாம். இப்படி வச்சு தைச்சாச்சுன்னா ஸ்லீவ்ஸ் உள்ளேயும் மேலே இந்த ஷைனிங் போர்ஷன்லாம் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி இப்படி கரெக்டாக வச்சுட்டு இது வந்து கொஞ்சம் உள்ள ஒரு ஹாஃப் இன்ச் கிட்ட இப்படி உள்ள விட்டு பாருங்க இந்த மாதிரி பர்ஃபெக்டாக இப்படி வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்லீவ்ஸ் நம்ம வந்து இப்படி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு ஸ்லீவ்ஸ்க்குள்ள இந்த போர்ஷனில் உள்ள சுற்றளவு தேவை. இது வந்து நான் எடுக்க போகிறது எனக்கு 5 டோட்டல் அப்படி 10 தேவை. நான் வந்து இது ஹாஃப் அதில் 5. ஸோ அந்த 5 கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிக்கலாம் இப்படி. அதே மாதிரி செஸ்ட் எவ்வளோ மெஷர்மெண்ட் தேவையோ அவ்வளோ நம்ம எடுத்துக்கிடணும். இது வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது. எனக்கு வந்து ஆக்சுவலி 14-28 தான் அந்த செஸ்ட் மெஷர்மெண்ட் தேவை. இதில் 28 இங்கே 7 தான் தேவைப்படும். நான் வந்து இன்னொரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இப்படி வச்சுட்டு இப்படி 7.5 பாருங்க இப்படி வச்சு இங்கே இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இதை இப்படி கர்வாக கொண்டு வந்து அது மாதிரி இடுப்பு எவ்வளோ தேவையோ, இடுப்பு நம்ம ஏற்கனவே பின்னாடி வந்து ஒரு ரோப் வைக்க போகிறோம், அதனால இங்கே ஒன்றுமே பண்ணாண்டா அந்த ரோப்பை வச்சு நம்ம இப்படி ஃபிட் பண்ணிக்கலாம். இதை இப்படி கொண்டு வந்து இப்படி பாருங்க இப்படி க்ராஸாக இப்படி ஜாயின் பண்ணிடலாம். கரெக்டாக இப்படி எடுத்து பாருங்க நெக்கும் நல்லாவே ஷார்ட் ஆகிட்டு, அதே மாதிரி ஸ்லீவ்ஸும் நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. ஸ்லீவ்ஸில் வந்து லைனிங் ஃபேப்ரிக் வைக்கலை, அதனால இது அதனால இது மாதிரி கொஞ்சம் மடங்குது. பட் போட்டாச்சுன்னா இது கரெக்டாக இருக்கும். இதை மாதிரி ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணியாச்சு, நெக்கும் ஷார்ட் ஆக்கியாச்சு, அதே மாதிரி உடம்பும் இந்த மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பேக் போர்ஷனில் ஏற்கனவே நெக்கில் வந்து 2 ரோப் இந்த மாதிரி தந்திருந்தாங்க. ஸோ இங்கே வந்து கெட்டதுக்கு பெல்ட் எதுவுமே கொடுக்கல, அதனால இந்த 2 ரோப்பையும் கரெக்டாக சென்டரில் இங்கே இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம்னா என்னென்னா இப்படி டைட் பண்ணிக்கலாம். பாருங்க இப்படி டைட் பண்ண புஷில் வந்து பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு இது கிடைக்கும். ஸோ அதனால் இதுக்குள்ளே கரெக்டாக அப்படி சென்டர் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை இப்படி வச்சு தைக்கணும். இப்படி கெட்ட புஷில் வந்து இந்த ஸ்டிச்சு வந்து வெளியில் தெரியாது. அது இந்த சைடு ரோப் வந்து இப்படி வச்சு இப்படி தைக்கும், இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சுனா இது இப்படி வந்துடும். ஸோ பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்க இந்த மாதிரி நம்ம பின்னாடி இப்படி ரோப்பு வச்சாச்சு. இது இவ்வளோ இப்படி நல்லா பாருங்க இந்த மாதிரி இதை டை பண்ணிக்கலாம். அப்போ நல்லாவே ஃபிட்டிங் கரெக்டாக கிடைக்கும், பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பின்னாடி ரோப் தொங்கும். நம்மளுக்கு இங்கே நெக்குக்கு இந்த ரோப்பு தேவைப்படாது, அதனால் கட் பண்ணி இப்படி வச்சிட்டோம். பாருங்க லார்ஜ் சைஸாக இருந்ததை நம்ம வந்து நம்ம குட்டீஸ்க்கு நம்ம பிள்ளைகளுக்கு தேவையான அளவுக்கு வீட்டிலே நம்ம இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சீ வித் ஸ்வீட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை கிளிக் பண்ணி உள்ள போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.